ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். நம்ம விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸோட ஸ்குவாடு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதே அஞ்சு விஷயத்தை தான் இங்கே பஞ்சாப் கிங்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக பார்க்க போகிறதான் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்ம பார்த்தா அவங்களோட சைடே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குங்க. ஸோ நோ டவுட் அட் ஆல். ஸோ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மயங்க் அகர்வாலை அவங்க வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மயங்க் அகர்வால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கர் தவன் எடுத்திருக்காங்க, அதுவே வந்து ஒரு பெரிய பிக்கு. அதுக்கப்புறம் ஜானி பேர்ஸ்டோ, லயாம் லிவிங்ஸ்டன், இப்படி அவங்களோட பேட்டிங் ஆர்டர்ஸ் பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஷாருக் கான் எடுத்திருக்காங்க, அவர் ஒரு வேல்யூபிளான பிளேயரு. ஸோ இப்படி அவங்கள டாப் ஆர்டர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்குண்டான பேக்கப்பும் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ போலிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா பேஸ் கிங்னு சொல்லக்கூடிய ககிசோர் ரபடா இருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங் ஆல்ரெடி அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க, ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு, ராகுல் சஹார் இருக்காரு. ஸோ இப்படி அவங்களோட ஒட்டுமொத்த போலிங் டிபார்ட்மெண்ட், ஆல்ரவுண்டர், பேட்டிங் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே பார்க்கும்போது ரீசெண்டாக பேலன்ஸ்டாக இருக்குங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க. அந்த பாசிட்டிவ் தான் இங்கே வந்து அவங்களோட பேலன்ஸ்டு சைடில் வந்து பிரதிபலிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது பாசிட்டிவ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், இப்போ நான் பேலன்ஸ்டு சைடுன்னு சொல்லிட்டேன். இதில் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டாப் ஆர்டர். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஷிக்கர் தவன் தெரியும், அவரும் அக்ரஸிவாக விளையாடக்கூடிய பிளேயரு. ஸோ ஆரம்பத்தில் நல்லாவே பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ மயங்க் அகர்வாலும் அதை மாதிரி ஒரு அக்ரஸிவாக பவர் பிளேயில் வேகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இப்போ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக இப்போ ஜானி பேர்ஸ்டோவர் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் லவ் தருவான்ற, அவருமே கொஞ்சம் அக்ரஸிவாக விளையாடக்கூடிய, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னா கூட அவரை உள்ளே எடுத்தாலுமே அவருமே நல்லா அக்ரஸிவாக விளையாடுவார். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அக்ரஸிவாக ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் த பவர் பிளே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப் ஆர்டர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தாலும் லயாம் லிவிங்ஸ்டனுமே பார்த்தாலுமே மிடில் நல்லாவே விளாண்டு ஆங்கர் பண்ணி கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஷாருக் கானுமே டீசெண்டாக அவரோட சுச்சுவேஷன் தகுந்தா விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஸோ இவங்களை நீங்கள் யாரை ஸ்வாப் பண்ணி நீங்கள் டாப் ஆர்டரில் போட்டாலுமே நல்லா விளையாடுவாங்க. ஸோ நல்ல ஒரு டாப் ஆர்டர்ஸ் இருக்குது, நல்ல ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம இவங்களோட செகண்ட் பாசிட்டிவாக பார்க்குறோம். அடுத்து நெகட்டிவ் பார்க்க போகிறோம். நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நெகட்டிவ்ங்கிறத விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்கல, பட் இவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்து, போலிங் ஸ்ட்ரென்த்து, ஆல்ரவுண்டர், பேக்கப் பிளேயர்ஸ், டொமஸ்டிக் சர்க்கியூட், இப்படி கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம், அதுவும் ரொம்ப சின்ன விஷயந்தான். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் லேகாக தோணுது. அது என்ன அப்படின்னா, நாட் சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயின். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஸோ பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஹீ பர்ஃபார்ம்ட் இன் த டொமஸ்டிக் சர்க்கியூட் ஆஸ் அ கேப்டன். ஸோ ஹீ இஸ் அ குட் கேப்டன் ஒன்லி எவ்ரிபடி சேஸ், ஓகே, ஹீ ஹாஸ் அ லீடர்ஷிப் ஸ்கில், அவருக்கு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் அவரோட அந்த யங் டேலண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஷிக்கர் தவான் இருக்காரு, அவர் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் எடிஷன்லேருந்து விளாண்டுட்டு இருக்காரு. ஜானி பேர்ஸ்டோ பார்த்தாலும் அவருக்கும் அந்தளவுக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லோ, ஒரு கேப்டன்சி ஸ்கில்லோ இல்லை. ஸோ ஆனால் பட் ஹீ இஸ் அ வெரி குட் பிளேயர். ஸோ ஜானி பேர்ஸ்டோ இப்படி இருக்கும்போது, இப்போ ஷிக்கர் தவானை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு லீடர்ஷிப்லாம் வேணாம், ஸோ நான் வந்து கேஷுவலாக நின்று விளாட்டு போயிடுவேன். ஸோ என்னோட ரோல் வந்து பேட்டிங்கு, அதில் நான் வந்து 100% கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஸோ இதை மாதிரி சொல்கிற ஒரு பிளேயரு. இப்போ மயங்க் அகர்வால் புதுசாக உள்ள ஒரு கேப்டனு. இப்படி ஓவராலாக நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது, ஸோ கொஞ்சம் லீடர்ஷிப் ஸ்கில்லு, அந்த குவாலிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயின் வந்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பஞ்சாப் கிங்ஸ் டீம் வந்து ஒரு டீமாக பார்க்கும்போது வெரி குட் டீம், பட் that level of leadership, captainship and mentorship இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது not so experienced campaign. இந்த ஒரு விஷயந்தான் கொஞ்சம் பின்னடைவாக இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அடுத்து பெஸ்ட் குட் அண்ட் ஆவரேஜ் பிக் பார்க்க போகிறோம். இதில் பெஸ்ட்டு பிக்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நன்னதர்தன் ஷாருக் கான். ஸோ ஷாருக் கானை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தாச்சு, பயங்கரமான பிளேயருங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், டொமஸ்டிக்கெலாம் வந்து எப்படி விளாண்டுருக்காரு, வேறு லெவலில் விளாடக்கூடிய பிளேயர். இவற்றோட போலிங் ஸ்கில் மட்டும் பயங்கரமாக இருந்திருந்தா ஒரு காலத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க ஹர்திக் பாண்டியாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பிளேயராக கூட இவர் இருப்பார்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர், பயங்கரமான பேட்ஸ்மேனுங்க. ஒரு இந்தியன் டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் இப்படி ஒரு ஹிட்டரா அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த பிளேயர் ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸில் தான் இருந்தாங்க, அவரோட முக்கியத்துவம் அறிஞ்சு திரும்பவும் அவரை பிக் பண்ணி எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்கள் எடுப்போம்டா அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் விடாமல் அவர் எடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சல்யூட். ஷாருக் கானோட பிக் வந்து பெஸ்ட் பிக்குங்க.
அடுத்த பெஸ்ட் பிக் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லயாம் லிவிங்ஸ்டன். ஸோ லயாம் லிவிங்ஸ்டன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் பேக், ஒன் இயர் பேக்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சோர்ஸான ஒரு பிளேயர் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான பிளேயரோ, ஸோ அந்த பிளேயர் வந்து எடுத்ததுன்னா நல்ல இம்பாக்ட் ஆகும் அப்படின்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணல அவர். ஸோ லாஸ்ட் ஒன் இயரா ஹி பெர்ஃபார்ம் ரியலி வெல்ங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் இத்தனை கோடிக்கு அவர் போறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பிளேயரு லயாம் லிவிங்ஸ்டன். லயாம் லிவிங்ஸ்டன் நம்ம பார்த்தோம் வேர்ல்ட் கப்லாம் போலிங்லேயே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, வேர்ல்ட் கப் மட்டும் இல்லை பைலேட்டரல் சீரீஸ்லாம் போலிங் போடுறாரு. ஸோ பேட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற பால்லாம் பாருங்கள் 110, 115, 120 meters தான். ஸோ எதுவுமே வந்து நான் ஏனா தானே அடிக்கிறேன் டாப் எட்ஜ் ஆகி போயிட்டு லைனில் விழுது அப்படிலாம் ஷாட்டு கிடையவே கிடையாது. ஸோ இன்னுமே கண்ணில் ஒத்தியில் ரபடா ஓவர்லாம் ஒரு சிக்ஸ் அடிப்பார் வேர்ல்ட் கப்பில், அப்பா எங்கே போய் விழுவும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரு ஸோ லயாம் லிவிங்ஸ்டன் எடுத்தது வந்து ஒரு பெரிய பிக்குங்க. அடுத்த பெஸ்ட் பிக் பாத்தீங்க அப்படின்னா ஜானி பேர்ஸோ. ஜானி பேர்ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஓப்பனர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஆர்ஹெச்ல ஒரு கிரியேட் பண்ண அந்த இம்பாக்ட் தெரியும், பயங்கரமா பவர் பிளேல விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு. நான் உண்மையா சொல்றேன் அவர் விளையாடுறத பாக்குறதுக்கு என்னால வெயிட் பண்ணவே முடியல அவரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எப்படி விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஓப்பனர் இறக்கி விட்டு அவரும் மேபி பயங்கரவாலோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் டீமோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருந்து ஷிகர் தவனையும் ஜானி பேர்ஸ்டையும் ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி ஒரு காம்போ அது. மேபி முன்னாடிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டேவிட் வார்னர் பேர்ஸ்டோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் காம்போ நம்ம ஷிகர் தவான் அண்ட் பேர்ஸ்டோ. உண்மையாகவே பவர் பிளேயில் பயங்கரமாக விளையாடக்கூடிய பிளேயர், அக்ரஸிவான பிளேயரு. ஸோ அவரோட பிக்கு வந்து பெஸ்ட்டு பிக்குங்க. அடுத்து குட் பிக் பார்க்க போகிறோம். குட் பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷிகர் தவான் இருக்காருங்க. ஷிகர் தவான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெல்லி வந்து உண்மையிலேயே மிஸ் பண்ணிட்டாங்க ஷிகர் தவானை. ஷிகர் தவான் இஸ் எ வெரி குட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஐபிஎல் விளாண்டுருக்காரு, இந்தியாவுக்கு அவ்வளோ ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் விளாண்டுருக்காரு, அதுவும் நல்லாவே இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், பெரிய பெரிய டீம்கிட்டலாம் நல்லா விளையாடுவார், நல்ல சுச்சுவேஷன் அறிஞ்சு விளையாடக்கூடிய பிளேயர். அவரை எடுத்ததுமே வந்து ஒரு குட் பிக்குங்க. அடுத்த குட் பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ககிசோ ரபடா. வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஒரு பவுலரு, டெல்லி அவங்களே மிஸ் பண்ணிட்டாங்க. டெல்லி மிஸ் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்துருக்கோம் நாட்ஜே ரபடாவை சேர்ந்து செஞ்ச சம்பவம்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துருதான் போகுது. ஸோ உண்மையிலே அவருக்கு நீங்கள் கம்பானியன் இல்லையன்னு கூட நினைக்கலாம், இல்லைங்க உண்மையிலே இருக்கு. அஸ்தீப் சிங்லாம் இருக்காரு, இஷான் பொரேல் இருக்காரு, அவங்கள்ட்ட டொமஸ்டிக் சர்க்கியூட்லேயே போலர்ஸ் இருக்காங்க. ஸோ ரபடாக்கு இது போதும், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பின் போலிங் இருக்கு, அதை வச்சு நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஒரு நெகட்டிவாலாம் பார்க்கல, உண்மையாகவே நல்ல ஒரு போலிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. அதுலேயுமே ரபடாவோட பிக்கு வந்து குட் பிக்குங்க. அடுத்த குட் பிக் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒடியான் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்தியாவுக்குலாம் எதிராக விளாண்டாரு, அந்தளவுக்கு நீங்கள் நினைக்கலாம் இந்தியாவுக்கு எதிராக கூட அவர் ஓவரெலாம் அந்தளவுக்கு எடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட டொமஸ்டிக்கோட எக்ஸ்பீரியன்ஸு, டொமஸ்டிக்கோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. கரீபியன் பிரீமியர் லீக்லாம் நல்லா விளாண்ட ஒரு பிளேயர், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவரை வந்து உள்ளே எடுத்திருக்காங்க பஞ்சாப்பு. ஸோ மேபி அவருக்கு இந்தியாவோட சீரீஸ் நல்லா போகாமல் இருந்திருந்திருக்கலாம். உண்மையாகவே வந்து அவரை எடுத்தது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு. ஒடியான் ஸ்மித்தோட பிக்கை வந்து நம்ம குட் பிக்காக தான் பார்க்குறோம். அடுத்த குட் பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பாவா. அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கும் ராஜ்பாவை பற்றி. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம கப்பு எடுத்ததுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த ஒரு ஆல்ரவுண்டர் தான். பயங்கரமான ஒரு பிளேயரு, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸுங்க அவரோட போலிங்லாம் பார்த்தீங்கன்னா. விக்கெட்ஸ்லாம் எடுக்கும்போது பயங்கர கான்ஃபிடென்ஸு, அப்படியே ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருந்தார் நம்ம அண்டர் 19 டீமுக்கே. இப்படி ஒரு வேல்யூபிளான பிளேயரை இந்த டீமில் ஒரு வேல்யூவாடாக சேர்த்தது ஒரு பயங்கரமான ஒரு பிக்கு. கண்டிப்பாக இவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக ராஜ்பாவோட பிக்கு வந்து குட் பிக்குங்க. என்னடா அது குட் பிக் பற்றி பேசுகிறான், பெஸ்ட் பிக்கை பற்றி பேசுகிறான், ஆவரேஜ் பிக் பற்றி பேச மாட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே சொல்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நோ ஆவரேஜ் பிக். ஆக்ஷனில் உண்மையாகவே நல்லாவே பிளேயர்ஸை பிக் பண்ணி எடுத்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸு, உண்மையிலேயே சல்யூட் அதுக்கு. ஸோ நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, நோ ஆவரேஜ் பிக்ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அவுட் பிளேயர் பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை பற்றி பேச போகிறேன்னு, கே எல் ராகுல். அவர் வந்து ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாதுங்க, பேசுறதுக்கெலாம் நிறைய கிடையாது. கே எல் ராகுல் அப்படின்னா ஐபிஎல்ல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள்லாம் இப்போதைக்கு இல்லை நம்மளோட இந்தியாவில். ஸோ கே எல் ராகுலோட மிஸ் பண்ணது லீடர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அவரோட லீடர்ஷிப்பில் அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லையே போன வருஷம் நீங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் அவர்கிட்ட லீடர்ஷிப் ஸ்கில்லாம் இருக்குது, பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்லும் சரி, ஓப்பனராக ஒரு பேட்ஸ்மனாக இருந்தாலும் சரி, ஒரு விக்கெட் கீப்பராக இருந்தாலும் சரி, அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ கே எல் ராகுல் இஸ் அ பிக் மிஸ். அடுத்த பிக் மிஸ் யார் பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிஸ்னாய். ஸோ அவருமே வந்து ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு பவுலரு, சூப்பராக போடக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னரு, வளர்ந்து வந்துகிட்டு இருந்தார். ஸோ அனில் கும்ளே கீழே தான் இருந்தார், இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம் அனில் கும்ளே கீழே. சரி என்ன ரீசனோ தெரியல, அவங்க விட்டுட்டாங்க அடுத்த டீமுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அவர் போயிட்டாருன்னு வச்சிங்களேன். அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் தான் பண்ணுச்சு, பட் ரவி பிஸ்னாயை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச போகிறோம்.
ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ண போறாங்கன்னா, இங்க பேலன்ஸ்ட் சைடுன்னு சொல்லிட்டேன், பிரபலோட பேஸ் அதுக்கப்புறம் மிடில் பாத்தீங்கன்னா ராகுல் சஹார் அண்ட் ஹர்பிரீத் பிரார் இவங்களோட ஸ்பின்னு, லயாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஷாருக் கான் இவங்களோட ஆல்ரவுண்டர். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கம்பைண்டாக பாருங்க ஒரு ஸ்ட்ராங் டீமை உள்ள போகிறாங்க. அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய யுக்தியை யூஸ் பண்ணியாச்சு, இந்த டைம் வந்து பேலன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக உள்ளே போய் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கலக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய அந்த மேட்சஸ்க்கு இவங்களோட சைடும் சரி நல்லாவே தான் இருக்கு. டீசெண்டான ஒரு போலிங் யூனிட்டு, நல்ல ஒரு பேட்டிங் யூனிட்டு. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவங்க போகிறாங்க. லெட் சி, வெயிட் அண்ட் வாட்ச். பஞ்சாப் கிங்ஸோட ஓவரால் ஸ்குவாட் பார்த்துடலாம். மயங்க் அகர்வால், ஷிகர் தவன், ஜானி பேர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேஸ் டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ககேஸ்வர் அப்படா, ஹர்ஸ்தீப் சிங், இஷான் பொரேல்னு சொல்லிட்டு அதுவுமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆல்ரவுண்டரில் சொல்லவே வேணாம், லயாம் லிவிங்ஸ்டன், ஷாருக் கான், ஓடியன் ஸ்மித்து, ராஜ்பவான்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்களோட ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா போலிங் யூனிட், பேட்டிங் யூனிட், ஆல்ரவுண்டர் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகுல் சஹர் இருக்காரு, ஹர்பிரீத் பிரார் இருக்காரு. பேக்கப் ஃபாரின் பிளேயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் நெல்லிஸ், அவருமே ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு. பனுகா ராஜபக்சா நமக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் T20 பயங்கர வேர்ல்ட் கப்பில் நல்லாவே விளாண்டாரு. பென்னி ஹோவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே, சூப்பர் பிளேயருங்க அவர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் அதர்வா தாய்தே, பிரரக் மான்கட், வைபோ அரோரா, ரித்திக் சட்டர்ஜி, பால்தேஜ் தந்தா, ஆன்ஸ் பட்டேல், நான் சொன்ன இவங்க எல்லாருமே வந்து டீசென்ட்டான பிளேயர். ஒரு சில பேர் ஆல்ரவுண்டரு, ஒரு சில பேர் நல்ல பவுலர். வைபோ அரோரா பார்த்தீங்கன்னா கேகேஆர் கேம்பெல்லாம் இருந்திருக்காரு ஆல்ரெடி. ஸோ நல்ல ஒரு பிளேயர்ஸ், நல்ல ஒரு காம்போ, பேக்கப் பிளேயர்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்குவாட்லாம் பார்க்கும்போது மெயின் பிளேயர்ஸ், பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்குங்க. இதுதான் இவங்களோட ஓவரால் ஸ்குவாட். அவ்வளோதாங்க பஞ்சாப் கிங்ஸோட ஸ்குவாடு. இப்படி தான் ஐபிஎல் 2022 ஆக்ஷனுக்கு அப்புறம் இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் வீடியோஸ் பிடிச்சி தான் எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் விக்கெட்ஸ் மிஸ்ஸிங்.